நியூஸே நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை முதலில் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் லாபத்தில் இருப்பதனால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று பெண்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பிறந்த வீட்டால் நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது. அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை பெறலாம். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் புதிய மனிதர்களை சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும். வியாழக்கிழமையான இன்றைய நாளில் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வோம். ரிஷபராசி நேர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு சற்று அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாக இருக்கும். அலுவலகம் வேலைகளில் நல்ல ஒரு அதிகமான வேலை பளு இருப்பதனால் உடல் சோர்வு ஏற்படலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் தன லாபங்கள் ஏற்படும். 10ஆம் இடத்தில் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று அலைச்சலை கொடுத்தாலும் கூட இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் மற்றும் காலையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றவும். மிதுன ராசி நேயர்கள், இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசி நேயர்களுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் பிரிந்த சகோதர சகோதரிகளை ஒன்று சேர்க்கும். குருவாரமான இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி பரிகாரங்கள் மற்றும் குலதெய்வ பிரார்த்தனைகளை இன்றைய நாளில் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கான பரிகாரங்களை இன்றைய நாளில் செய்ய நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கடகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தெம்பும் உற்சாகமும் இருந்தாலும் கூட சந்திர அஷ்டமமாக இருப்பதனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மனசஞ்சலங்கள் ஏற்படலாம். குருவாரமான இன்றைய நாளில் நவகிரகத்தில் தீபம் ஏற்றி குரு பகவானுக்கு அர்ச்சனைகளை மேற்கொள்ளவும். இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்ய சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும். இன்று புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது புதிய நபர்களையோ சந்திப்பதை தவிர்க்கலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வேலைகளில் மாற்றங்களோ அல்லது உயர் பதவிகளோ இதற்கான ஒரு நல்ல செய்தியை இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம். கடல் தாண்டி செல்லக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். ராசிநாதன் சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். மருத்துவ செலவுகள் குறைந்து ஆரோக்கியங்கள் மேம்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள், இன்று அன்னதானங்கள் செய்யவும். கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும். இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். நண்பர்கள் மூலமாக இன்று நற்செய்திகள் வந்து சேரும். 8ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இருந்தாலும் கூட இன்று ஒரு சிலருக்கு திருமண யோகங்களோ அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகங்களோ அமையக்கூடும். கன்னிராசி அன்பர்கள் இன்று வியாழக்கிழமை அன்னதானங்கள் மேற்கொண்டு மற்றும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வோம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக இருக்கும். குடும்ப சௌக்கியங்கள் மேம்படும். இன்றைய நாளில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகளும் வரலாம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் தூக்கமின்மையை கொடுக்கலாம். வேலை பளு அதிகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் சோர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. தகுந்தபடி மருத்துவரை சென்று அணுகி ஆலோசனைகளை பெற்றால் இந்த நாள் நல்ல நாளாக அமையும். குருவாரத்தில் அன்னதானங்கள் செய்யலாம். விருச்சிக ராசி நேயர்கள், புதிய நண்பர்கள் மூலமாக சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும்.
கடன் தொல்லைகள், பணம் வாங்குவது, பணம் கொடுப்பது, இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விவாகரத்து போன்ற வழக்குகள் மற்றும் அரசாங்க ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உள்ள வழக்குகளை இன்றைய நாளில் ஒத்திவைப்பது நல்லது. குருவாரமான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனைகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், வேலை விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். இன்று பைரவரை சென்று வணங்குவதனாலேயும் நல்ல லாபமான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகமும் ஏற்படும். எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்குறைகளை ஏற்படுத்தலாம். பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் நிரப்பதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அரசு அதிகாரிகளை சென்று சந்திக்கும் பொழுது குலதெய்வ பிரார்த்தனைகளோ அல்லது பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பதற்கு பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. வங்கி சம்பந்தப்பட்ட வேலைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் இவற்றிற்கும் இன்றைய நாளில் பைரவரை வணங்கலாம். மகர ராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு விடை கிடைக்கும். மகர ராசி நேயர்கள், இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி மற்றும் ஆலயத்திற்கு நெய் நல்லெண்ணெய் தானம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது. இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகளும் மற்றும் பண உதவிகளும் கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தலாம். எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் இந்த சஞ்சாரத்தினால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகும் அல்லது மருத்துவ செலவுகள் வரலாம். இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் மற்றும் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வதனாலேயும் இந்த பிரச்சனைகள் தீரும். குருவாரமான இன்றைய நாளில் குலதெய்வத்தையும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றவும். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த மீனராசி நேயர்களுக்கு சற்று குழப்பமான நாளாக இருக்கும். வீண் செலவுகளும் விரய செலவுகளும் காத்திருக்கிறது. பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் செலவுகளை அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகளோ அல்லது கடன் முயற்சிகளையோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே பண விவகாரங்களில் சர்ச்சைகளோ அல்லது வாக்குவாதங்களோ வரும். இன்று குருவாரமான இன்றைய நாளில் அன்னதானங்களை மேற்கொள்ளலாம். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய எடுத்த காரியம் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும். இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்? கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதோ அல்லது குருவாரமான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சென்று வெற்றிலை மாலை சாற்றுவதனால் சந்திரனுக்குண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுப்பதையோ தவிர்க்கலாம். இன்னைக்கு ஜோதிட அறிவியலில் வந்து நம்ம பஞ்சாங்கம் பற்றி பேசலாம். இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்கிறது ஐந்து அங்கங்களை கொண்டது. இந்த ஐந்து அங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம காலையில் எழுந்திருந்தோடனே என்ன பண்ணுவோம், இன்றைக்கி என்ன நாள், என்ன நட்சத்திரம், என்ன திதி, என்ன கரணம், என்ன யோகம், இந்த அஞ்சும் பார்க்குறோம் இல்லையா, இதுதான் பஞ்சாங்கம். அஞ்சு அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம். இதில் என்ன சிறப்பு, இல்லை இதுக்கு என்ன நமக்கு யூஸு இந்த பஞ்சாங்கத்தினால அப்படின்னா, இன்றைய நாளில் இன்றைய திதியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யோகத்தில் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு கறி நாளாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கறி நாளில் நம்ம எந்த விதமான சுப வேலைகளையும் நம்ம செய்ய மாட்டோம். ஒரு கடன் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, ஒரு நல்ல நாளில் நம்ம வந்து சுப காரியங்கள் செய்கிறது, இது எல்லாமே நட்சத்திரத்தை வைத்தும் திதியை வைத்தும் நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால் இந்த அஞ்சு அங்கங்களை பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நமக்கு ஒரு டேபிள் மாதிரி அதை போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த கரணத்தில் இந்த யோகத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பஞ்சாங்கம். ஸோ இந்த தேதியில் மழை வரும், இந்த தேதியில் நம்ம நாற்று நடலாம், இந்த தேதியில் மாடு வாங்கலாம், இப்படி விவசாயமாக இருக்கட்டும், நமக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் உழவு தொழிலுக்கும் சரி, மாடுகளுக்கும் சரி, மற்ற ஜீவராசிகளுக்கும் சரி,
பஞ்சாங்கம் என்பது ரொம்ப உபயோகமான ஒன்று. இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் நேயர் கேட்டிருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், சூரியன் வந்து நமக்கு கன்னிராசியில் இருக்கிறார், உத்தர நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த காம்பினேஷன், அதாவது சூரியனும் சந்திரனும் அப்படியே சப்தமத்தில் ஏழாம் இடத்துல இருக்காங்க இல்லையா பௌர்ணமியில், அதற்கு மறுநாள் வந்து மகாலய பட்சம் ஆரம்பமாகும். வருடத்தில் வந்து நமக்கு இந்த 15 நாட்கள், இந்த புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து மகாலய அமாவாசை வரைக்கும் இந்த 15 நாட்கள் சந்திரனினுடைய பாதையில் பித்ருக்களினுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேந்திரத்தில் இருக்கக்கூடியது, சந்திரனும் கேந்திரத்தில் இருக்கார், சூரியனும் கேந்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களினால் நமக்கு மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்று நன்றில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.